வணக்கம் நண்பர்களே, பாண்டிச்சேரி பெட்ல சபா உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் காலனியில் இருக்கிற ஃபின்ச்சை இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக ப்ரீடிங் போட போகிறேன். அதுக்காக நான் கேஜும் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபின்ச்சஸை நியூ கேஜில் விடுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ஃபின்ச்சஸ் பேர் எப்படி செலக்ட் பண்ணணும், பேர் போடுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன தப்புலாம் பண்ணேன், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. இந்த கேஜோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இது புதுசாக இல்லை பழைய கேஜாக, எத்தனை பார்ட்டிஷன்ஸ்லாம் இதில் இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேஜ் லொக்கேஷன். ஆல்ரெடி இது ஃப்ளோரை விட 1 feet மேலே இருக்கிறதுனால நான் கீழே எதுவுமே வைக்கலை. சப்போஸ் நீங்கள் வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஃப்ளோர்லேருந்து 1 or 2 feet மேலே இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் செவுறு இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் வச்சுருப்பேன். நீங்களே பார்க்கலாம். இது எதுக்குன்னா எறும்பு வரதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு தான் நான் இதுமாரி வச்சுருக்கேன். எல்லா சைடுமே சரி அதுமாரி கேப் விட்டு இருப்பேன். செவுறு ஒட்டின மாரி இருந்ததுன்னா எறும்பு ஈஸியாக வரும். எறும்பு எப்படி வரும்னா அந்த எக் இருக்கு இல்லையா அதோடய ஸ்மெல் வச்சு தான் வரும். நான் எறும்பால் நிறைய அவதிப்பட்டிருக்கேன். கரெக்டாக முட்டை வைக்கும், எறும்பு வச்சிடும். அதனால் நான் இதுமாரி கேப் விட்டுட்டேன். கீழே வந்து கொஞ்சம் மெடிசனும் கொட்டி விட்டுட்டேன். எதுவும் எறும்பு வரக்கூடாதுன்னு மெடிசனும் கொட்டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபீடர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய கேஜுக்கு நான் இத்தனை ஃபீடர்ஸ் வாங்கியிருக்கேன். நான் எல்லாமே ஹோல்சேலில் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு கம்மியாகவே முடிஞ்சது. நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இதேமாரி ஹோல்சேல்லே வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கும் காஸ்ட் கட்டிங்காக இருக்கும். சப்போஸ் உங்களால் 2-3 தான் வாங்குறீங்கன்னா யாருனா வாங்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூடயே சேர்த்து வச்சு வாங்கிடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு காஸ்ட் கட்டிங்காக இருக்கும். இது வந்து ஃபுட் ஃபீடரு, நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபீடரு. அடுத்ததான் நான் இந்த பாட்டில் ஹோல்டரும் வாங்கியிருக்கேன். நார்மலாக ஃபின்ச்சஸ் அக்ரெசிவாக இருக்காது, ஆனால் சில ஃபின்ச்சஸ் அக்ரெசிவாக தான் இருக்கும். சில ஃபின்ச்சஸ்லாம் டெய்லியுமே இந்த ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபீடரை கீழே தள்ளிடும். ஸோ அதனால தான் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு நான் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பாட்டில். ஃப்ரெண்ட்ஸ், கப்பில் ஃபீட் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபீடரை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒர்க்லோட்லாம் கம்மியாகும். ரெகுலராக ஃபீட் மாற்றணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் 1 இல்லைனா 2 pair வச்சுருந்தீங்கன்னா ஓகே, ஆனால் 10 pair இல்லைனா அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த பாட்டில் எல்லாமே 1 rupees தான் வாங்கினேன். செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டேன். எல்லாமே நல்லா வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நியூவாக வாங்கினா 10 rupees ஆகும். டே, இதெல்லாமல் சொல்லுவேன், எங்களுக்கு இது கூட தெரியாதான்னு யோசிக்காதீங்க. இந்த டைப் பாட்டில் இல்லாமல் இதோ இப்போ நான் காட்டுற மாரி பாட்டில்ஸும் இருக்கும். இதில் நீங்கள் ஃபீட் வைக்கவே முடியாது. அப்படி வச்சிங்கன்னா ஒன்ஸ் அந்த ஃபீடர் கூட டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ரிமூவ் பண்ணவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். நான் நிறைய டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைப் பாட்டில்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ காட்டுற மாரி இந்த டைப் பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஹெட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் ஃபுட் சேஞ்ச் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபீடர்லாம் கேஜில் செட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது உட்டன் கேஜ் இல்லையா, அதனால் இதில் சில பேரசைட்ஸ் மைட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்படி ரிமூவ் பண்ணலன்னா அது பேர்ட்ஸ்க்கு பரவிடும். அப்படி பரவுனதுனால பேர்ட்ஸ்க்கு நிறைய டிசீஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணதுக்கு நான் ஐவர்மெக்டின்னு ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு நல்லா வாட்ச் பண்ணுங்கள், பிகாஸ் இதில் கொஞ்சம் பாய்சனஸ் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மெடிசனை வாட்டரில் 1:8 இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் 1 cup ஐவர்மெட்டிங் சொல்யூஷன் ஆட் பண்ணிங்கன்னா அதே கப்பில் 8 times வாட்டர் அது கூட ஆட் பண்ணணும். ஸோ நான் இந்த ரேஷியோவில் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே கேஜ் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஜோட எல்லா கார்னர்லேயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா அந்த கார்னரில் தான் அந்த மைட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் வரும், பேர்ட்ஸ் மேலே அடிக்கலாமா? அதாவது இப்போ நீ பேர்ட்ஸ் இல்லாமல் அடிக்கிற, பேர்ட்ஸ் இருக்கிறப்ப நம்ம அது மேலே அடிக்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. 1:8 ரேஷியோவில் இருக்கனால கண்டிப்பாக அது மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் ஸ்ப்ரே பண்ணதுக்கு முன்னாடி ஃபீடர்லாம் எடுத்துருங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பாய்சனஸ், அதனால் ஃபீடர் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நான் நியூ கேஜில் வந்து 1 time ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இப்போ இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 7th day அப்போ அகெயின் ஸ்ப்ரே பண்ணணும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதாவது அந்த உனி இருந்தது இல்லையா, அது வந்து சிஸ்ட்டு, அதோடைய எக்லாம் வந்து கேஜ்லேயே தான் இருக்கும். 7 days அப்புறம் கண்டிப்பாக ஹேட்ச் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக நம்ம 1 time ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ப்ரே பண்ணுறது டே டைமில் பண்ணுங்கள், சன் இருக்கிறப்ப பண்ணுங்கள். ஏன்னா உடனே அது ட்ரை ஆகிடும். நைட் டைம்லலாம் பண்ணிடாதீங்க.
ஓகே, இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியாச்சு, கேஜும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பேர்ட்ஸ் விடுற டைம். இப்போது எப்படி பேர் செலக்ட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம நைட் டைம் தான் பெஸ்ட்டு. இவங்க அடல்ட் பேர்னால ஆல்ரெடி பேர் ஆகியிருப்பாங்க. ஸோ நைட் டைமில் காலனியில் நான் செக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர்ட்ஸ்லாம் பேராகவே இருக்காங்க. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக பேராக தான் இருப்பாங்க. நான் நைட் டைமில் பேர்ட்ஸை பிடிக்க போகிறேன். நான் மட்டுமே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் பேர்டு பிடிக்கிறத காட்ட முடியல, சரிங்களா? அடுத்து வந்து நைட் டைமில் பேர்ட்ஸை பிடிக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபீடர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேர்ட்ஸையுமே கேஜில் விட்டுட்டேன். நான் எதுக்கு நைட்டு பேர்ட்ஸை பிடிச்சின்னா, நார்மலாக க்ளோஸ் ஏரியாவில் பேர்ட்ஸு பிடிக்கிறப்போ எதனா மிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம அதை பிடிச்சிடலாம். ஆனால் நம்ம க்ளோஸ் ஏரி அப்படி இல்லை, மிஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது. ஸோ இதுக்காக தான் நான் நைட்டு பேர்ட்ஸை பிடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்களும் ரிப்பீட் பண்ணிடாதீங்க. இந்த பாண்டில் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நான் பண்ண இந்த ஹைட்லேயே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நான் இந்த ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதால் எனக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கு பாட்டில்ஸ் எடுக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை நான் ரொம்ப கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதுமாரி ஃபுட் ஃபீடரில் வார்ம்ஸ்லாம் வச்சுருக்கு, அதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க. ஃபர்ஸ்ட், அதோடைய ரீசன், ஃபீடரில் இருக்க ஃபுட் ரொம்ப நாளாக மாற்றாதனால மேலே இருக்க பூச்சிலாம் அதில் எக் வச்சுட்டு போயிடும். அதனால தான் அந்த வார்ம்ஸ் வரும். ஸோ 3 days ஒன்ஸ் நீங்கள் ஃபுட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. அதேமாரி நீங்கள் ஃபீட் வைக்கிறப்ப பாட்டில் ஃபுல்லாக வச்சிடாதீங்க. அதில் பாதி அளவு வச்சிங்கன்னா தான் நீங்கள் 3 days ஒன்ஸ் மாற்ற முடியும். அதேமாரி இந்த வார்ம்ஸ் வர்றதையும் நீங்கள் தடுக்கலாம். ஃபைனலி பேர்ட்ஸ், இதில் எல்லாமே கலந்து இருக்குது. இது எல்லாமே அடல்ட் பேர் அண்ட் ஆல்ரெடி காலனியில் ப்ரீட் ஆன பேர். நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா சில பேர்ட்ஸ்க்கு லெக் ரிங் இருக்கும். காலனியில் அடல்ட் பேர்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தான் நான் இந்த லெக் ரிங்ஸ்லாம் போட்டு இருப்பேன். காலனியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வராததால் தான் நான் இப்படி செப்பரேட் கேஜில் இவங்களை விட்டுருக்கேன். இவங்க எப்படியும் 1 month ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த எல்லா பேர்ட்ஸுக்குமே நான் பாட்டு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். காலனியில் ஆல்ரெடி இவங்க பாட்டில் தான் ப்ரீட் ஆனாங்க. ஸோ பாட்டை இந்த கேஜ்லேயும் ப்ரொவைட் பண்ணிட்டேன். சப்போஸ் இப்போ நான் பாக்ஸ் எதனா ஃபிக்ஸ் பண்ணி அதை ப்ரொவைட் பண்ணனா கண்டிப்பாக அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நான் பாட்டே ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேஜை பேர்ட்ஸ்க்கு செட் ஆக ஒரு 1 week டைம் கொடுத்துட்டு அப்புறமா நெக்ஸ்டிங் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ப்ரீடாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அந்த ரைட் சைட் கார்னரோட கேஜ் வந்து காலியாக இருக்கும். அதில் வந்து நான் ஜாவா தான் விட்டுருக்கேன். ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எழுத்தோம் இல்லையா, அந்த ஜாவை வந்து அந்த கேஜில் விட்டுட்டேன். இப்போ அதோடைய அப்டேட்டும் பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக க்ரோ ஆகிட்டாங்க. அதோட ரக்கலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அதனால தான் புள்ளி புள்ளியாக தெரியும் உங்களுக்கு. ஒன்றும் ஃபுல் மோல்டிங் ஆக ஸ்டார்ட் ஆகலை. அதேமாரி இவங்களுக்கு வந்து ஒரு மேல் ஃபான் ஜாவாவும் நான் வாங்கி விட்டுருக்கேன். சேம் லைன்லேஜில் இருந்தாலும் ப்ரீடான சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதனால நான் ஒரே ஒரு மேல் ஜாவா மட்டும் வாங்கி விட்டுருக்கேன். ஆனால் இப்போ ப்ரீடிங் ஆக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, எப்படியும் ஒரு 2 to 3 months ஆகும். இப்போ பழகிறதுக்காக நான் இப்போவே அந்த ஜாவை வாங்கி விட்டுட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ஹாப்பி ப்ரீடிங்.